ஆதி சித்தனே பூர்த்தி. வாழ்க வளமுடன், வாழ்க நலமுடன். நேயர்களே, அகத்தியர் 18 நம்ம 6வது மூலிகையாக பார்க்க போகிற மூலிகையின் பேர் வந்து சர்க்கரை வேம்பு. முகத்தை பாருங்கள். சர்க்கரை வேம்புன்னு எதுக்கு சொன்னாங்கன்னா, அவங்க சித்தர்கள்லாம் வந்து ஆண்டு அனுபவிச்சு தான் சொல்லிட்டு போய்க்கிறாங்க, நம்ம தான் அது வந்து நம்ம கரெக்டாக பார்க்கறதில்ல. பாருங்கள், வேம்புடைய தோற்றம் அப்படியே இருக்கும். அப்புறம் ஏன் சர்க்கரை வேம்புன்றாங்க? சர்க்கரை வந்து பார்த்திங்கன்னா, சர்க்கரை என்ன டேஸ்ட்டாக இருக்குதோ அதே டேஸ்ட் வந்து இலையை வந்து வாயில் போட்டு மென்னிங்கன்னா அப்படியே இருக்கும் சார் இனிப்பு. அதனால தான் இது சர்க்கரை வேம்புன்றாங்க. அப்புறம் சில பேர் என்ன சொல்கிறாங்கன்னா, கல்கரைக்கின்றாங்க. கல்கரைக்கின்னு பார்த்திங்கன்னா பெரிய குழப்பம். கிட்டத்தட்ட 5-6 ரகம் இருக்குது கல்கரைக்கு. இப்போ இது தான் கல்லை கரைக்குன்னு பார்த்திங்கன்னா 5 பொருள் சொல்லியிருக்கிறேன் உங்களுக்கு. அந்த 5 பொருளில் வந்து தலை சிறந்த பொருளாக இது வந்து விளங்குது. இப்போ கல்கரைக்குன்னா இது மட்டுமா கல்கரைக்குன்னு நீங்கள்? ரணக்கழிக்குது, சிறுகன் பிழகுது, ஆணை நெறிஞ்சிக்குது, சிறுநெறிஞ்சிக்குது, இதெல்லாம் கல்கரைக்குன்னு தான் சொல்லுவாங்க. ஆனால் எல்லாத்தோட தலை சிறந்தது இந்த சர்க்கரை வேம்புன்னு சொல்லுவாங்க. இங்கே சர்க்கரை வேம்பு முகத்தை பார்த்துங்க. நீரோட்டமான இடத்த இருக்கும். இது எங்கே பார்த்தாலும் பரவலாக இருக்கும். அதாவது வந்து இங்கே தான் இருக்கும், அங்கே தான் கிடையாது. நம்மளுடைய பதிவு ஃபுல்லாக வந்து நேச்சராக காட்டினா, அது உண்மையாக காட்டினா, அதுலேருந்து நம்ம வந்து நோயிலேருந்து விடுபடணும், அதை வந்து தெரிஞ்சுக்கணுன்றதுனால தான் இந்த அளவுக்கு நாங்கள் சிரமப்பட்டு எடுக்கிறோம். நீங்கள் வந்து இதை பார்த்துட்டு நீங்கள் ஷேர் பண்ணி விட்டிங்கன்னா நிறைய பேருக்கு பயனுள்ளதாக இருக்கும். இன்றைக்கி படாத பாடுபடுத்துட்டு இன்றைக்கி மருத்துவமனையில் வந்து கொட்டை கொட்டைன்னு வந்து 10,000-15,000 வந்து ஆப்ரேஷன் வாங்குறாங்க. கல்லை 16 சைஸ் உள்ள கல்லையும் கரைக்கும். இந்த உடைய குடத்தை வந்து நான் வந்து சொல்கிறேன். இது முகத்தை மட்டும் இன்றைக்கி நீங்கள் பார்த்துங்க. லைவாக கட்டு, லைவாக கட்டு, நல்லா பார்த்துக்கிட்டோம். அதோடைய கீரையும் பார்த்துக்க, கீரையை கட்டு. கீரை எப்படி இருக்கும், ஏதோ இருக்குன்னு சர்க்கரை, அதாவது வேம்பு, வேம்புடைய தோற்றம் உள்ள இது எல்லாம் இருக்கும். வேம்பு எப்படி இருக்கும் அதேமாதிரி இதை கிள்ளி நீங்கள் வாயில் செக் பண்ணுறதுக்கு சாப்பிட்டிங்கன்னா இனிப்பும் கசப்பும் சேர்ந்து மாரி இருக்கும். ரெண்டு இது இருக்கும், கடுகு மாரி இருக்கும். விதை பூவை பார்த்துங்க. நம்மளுடைய பதிவை பார்த்துட்டு தெரியலன்னு குழப்பமே இருக்கக்கூடாது, அவ்வளோ தெளிவாக இருக்கணும். பயன்படுத்துகிற முறை கேட்டிங்கன்னா, பெரியவங்களுக்கு வந்து 10 சைஸ் உள்ள கல் இருக்குதுனா ஒரு பிடி கீரை எடுத்து நல்லா என்ன ஒரு டம்ளர் தண்ணி வச்சு அந்த மிளகு வந்து 10 மிளகு போட்டு இடித்து அவங்க காலையில் குடிக்க, ஆகாரத்துக்கு முன்னாடி குடிக்கணும். அதாவது உணவுக்கு முன்னாடி குடிச்சிடணும். குடிச்சிட்டு 2 ஹவர் வந்து அவங்க எதுவும் சாப்பிடக்கூடாது, உணவு சாப்பிடக்கூடாது. அப்போ அதுக்கு பிற்பாடு என்ன பண்ணணும்னு பார்த்திங்கன்னா, சிறுகன் பிள்ளை, சிறுகன் பிள்ளை கிடச்சிச்சின்னா 1 லிட்டர் தண்ணியை வந்து ஃபுல்லாக குடிக்கணும். சிறுகன் பிள்ளை கிடைக்காதவங்க, சிட்டியில் இருக்கிறவங்கன்னா சிறுகன் பிள்ளை கிடைக்க வாய்ப்பு இல்லை. அப்போ என்ன செய்யணும், இப்போ 10 மணிக்கு 1 இளநீர் ஃபுல்லாக என்ன செய்யணும், வெட்டி அந்த தண்ணியை குடிக்கணும். காலையில் ஏன் செய்யக்கூடாதுன்னா, சில பேருக்கு வந்து சளி பிடிக்க வாய்ப்பு இருக்குது. அதனால் 10 மணிக்கு வந்து நல்லா வெயில் வர டைமில் இளநீர் ஃபுல்லாக குடிச்சிங்கன்னா, அப்போ அந்த இளநீர் குடித்ததுக்கும் இந்த மிளகும் இந்த சர்க்கரை வேம்பு சாப்பிட்டதுக்கும் கல்லை வந்து உக்காந்துங்கிற இடத்த வந்து அது கால்சியம் கல்லை வந்து கரைச்சி வெளியே தள்ளுறதுக்கு, முட்டி வெளியே தள்ளுறதுக்கு ஒரு வாய்ப்பாக இருக்கும். அதாவது யூரினில் வரும்போது 5 நாள் நீங்கள் சாப்பிட்டீங்கன்னா 5வது நாளில் அதிகமான வலி இருக்கும். அது காரணம் வந்து கல் வந்து உட்காந்த இடத்த வந்து வெளியே வருதுன்னு ஒருத்தம் அர்த்தம். அப்போ நீங்கள் கல்லை நீங்கள் பார்க்கணுன்னு நினச்சிங்கன்னா, ஆண்களாக இருந்தால் கச்சிப்பில் வந்து யூரினை வந்து பாஸ் பண்ணும்போது லாஸ்ட்டு ஃபைனலாக துணி அப்படி பிடிச்சி பார்த்தீங்கன்னா கல் நர்னு இருக்கும், சின்ன சின்னதாக. அதை வச்சு நீங்கள் தெரிஞ்சுக்கலாம், அப்போ உடம்புலேருந்து கல் வெளியே வந்துருச்சுன்னு. ஆனால் ஒரு டைம் வந்து கல் வந்து வந்துடுச்சுன்னா தொடர்ச்சியாக அந்த இடத்த வந்து உட்காந்த இடத்த தொடர்ச்சியாக வர காரணம். அதுக்கு வந்து நம்ம உணவை வந்து மாற்றிடணும். உணவு என்னென்னா, பாரம்பரியமான முக்கியமாக வந்து கெமிக்கல் கலந்த பொருளை நம்ம சாப்பிட்றதுனால இந்த கால்சியம் கல் உருவாகுது. பாரம்பரியமான உணவு வந்து அதை விட்ட காரணம் தான் இந்த கல் வர காரணம். 2வது வந்து கடலை எண்ணெய் பயன்படுத்துங்க, இல்லை விளம்பர எண்ணெய்க்கு போவாதீங்க. நேர்களே, இன்றைய பார்த்த மூலிகை வந்து பயனடையும்னு நினைக்கிறேன். இதுவரைக்கும் உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் பா மணிமொழி.